ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். எல்லாரும் வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ எதை பற்றினா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட், பயம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் மிக்சட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ என்னோட இன்டர்வியூ, நான் ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூ பற்றி எப்படி நினச்சேன், தென் அதை அந்த ஃபேஸ் எப்படி போச்சு, அண்ட் அதை எப்படி நான் கடந்து வந்து எல்லாமே இந்த வீடியோலாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2017 தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். குரூப் 2A எக்ஸாம் தான். அப்போ உங்களை மாதிரி ஒரு பிகினராக இருக்கும் போது நானும் அனலைஸ் பண்ணேன். குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு இன்டர்வியூ உண்டு, மற்றபடி குரூப் 4 குரூப் 2A டைரக்ட் போஸ்ட் அப்படிலாம் நினச்சோன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் ஓகே, இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் எழுதவே கூடாது அப்படின்னு. இன்டர்வியூனா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபியர் எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம ப்ரொமோஷன் ஆகி போயிக்கலாம்ப்பா, இந்த இன்டர்வியூலாம் போய் அந்த ரிஸ்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குரூப் 2A கிளியர் பண்ணல, தென் நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து அதுவும் கிடைக்கல. தென் அடுத்து 2018 எனக்கு இந்த ஒரே ஆப்ஷன் குரூப் 2 தான். அப்போ நினச்சிட்டேன் சரிதான், வேற வழியே இல்லை, குரூப் 2 தான் படிச்சாகணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நம்ம ஒன்ஸ் இதை பற்றி டீப்பாக படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எய்ம் வந்து தானாக மாறும். இப்போ நீங்களாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணும், நம்ம ஒரு குரூப் 4 ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சீரியஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சப்போ நம்ம மனசுக்கு தோணும், நமக்கே அந்த ஜாப் கிடைக்கக்கூடாது, நம்ம ஏன் குரூப் 2 எழுதக்கூடாது, நமக்கு ஏன் குரூப் 1, நம்ம ஏன் டெப்டி கலெக்டர் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கண்டிப்பாக எய்ம் வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு படிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த தாட் வர ஆரம்பிச்சுட்டு ஓகே, நம்ம கொஞ்சம் குரூப் 1 லெவல் எய்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் தான் குரூப் 2 எக்ஸாம் வந்து ஓகே, குரூப் 2 வந்து எனக்கு 2018 நவம்பரில் தான் இருந்து. அப்போ நான் ப்ரிலிமினரி படிக்கும் போதே மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் நான் இந்த ஜாபை எடுத்தே ஆகணும் தான் ஃபிக்ஸ் பண்ணி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். டூ ஆர் டை தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. இதை விட்டுட்டு கிடைக்கலன்னா அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லை நினச்சிட்டேன். இது மெயின்ஸ், ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாமே கிராக் பண்ணும். ஸோ நான் ப்ரிலிமினரிக்கு படிச்சுட்டு இருப்பேன். யூஸ்வலாக நான் எப்படி படிப்பேன்னா நடந்து நடந்து தான் படிப்பேன். அப்போதான் எனக்கு கொஞ்சம் படிக்கிற மாதிரி, என்னால் உட்காந்து படிக்கவே முடியாது, 5 மினிட்ஸ் தான் உட்கார முடியும். அதுக்கப்புறம் நடந்து நடந்து படிப்பேன். நடந்து படிச்சுட்டு இருப்பேன், திடீர்னு என் மைண்டில் வந்து நான் இன்டர்வியூக்கு போனால் எப்படி இருக்கும், அங்கே உள்ளே போகும்போது எப்படி இருப்பேன், அண்ட் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன், அறம் நயன்தாரா மாதிரியெல்லாம் ரொம்ப அப்படி கெத்தாக போனோம், அந்த மாதிரியெல்லாம் மைண்ட் செட்டில் வந்து நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் திடீர்னா ப்ரிலிமினரி தானே சூர்யா படிக்கிற, இன்னும் இருக்குது அப்படின்னு தோணும். ஆனாலும் திருப்பி நினைப்பேன், அதெல்லாம் இல்லை, எப்படியும் நான் அந்த லெவல் போவேன், இன்டர்வியூ போவேன். ஸோ சீரியஸ்லி ட்ரஸ்ட் மீ, நான் ப்ரிலிமினரி படிக்கும் போதே இன்டர்வியூக்கு வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்த நாட்களும் உண்டு. ஸோ ஒரு வழியாக ப்ரிலிமினரி முடிஞ்சு தென் மெயின்ஸ் முடிஞ்சு, மெயின்ஸ் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம மெயின்ஸ் இருந்த வர அப்படி ரிசல்ட்டுக்கு எப்படா ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்தாச்சு, மெயின்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. ஓ, ரொம்ப ஹாப்பி, ஓப்பா மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டோமே, பெரிய விஷயம்தான் அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டு அடுத்த நிமிஷம் ஐயோ அடுத்து வரப்போகுதுடா இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாச்சு. ஏன்னா அடுத்து தான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ நான் அதுவரை படிக்கும்போது இன்டர்வியூக்குன்னு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒரு நம்மளே நினச்சி பார்க்கறது தான், இப்படி உள்ளே போனால் எப்படி பேசுவோம் அப்படி இப்படி. பட் இன்டர்வியூனா என்ன, எந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது. பட் நான் படிக்கும்போது இன்னொன்று பண்ணேன், என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் படிச்சிருந்தா, அவளும் குரூப் 2 வந்து 2015 ஏதோ எழுதி இன்டர்வியூவில் அவளுக்கு கிடைக்கல. ஸோ பட் அவள் இன்டர்வியூ வர போயிருந்தாள். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்கல்ல, இன்டர்வியூ எப்படி இருந்தது எப்படி இருந்து சொல்லுங்கன்னு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யான் ஞாபகம் தான் வருது, ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி இருந்து உள்ளே போகும்போது எப்படி இருந்து என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, ஏதோ அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததே எனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருந்து. அதை அவள் சொல் அவள் கிட்டத்தட்ட 100 வாட்டி சொல்லியிருப்பான், நான் 100 வாட்டி கேட்டிருப்பேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் கேட்பேன், எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ, என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்க, திட்டினாங்களா அப்படி இப்படின்னு பல எக்ஸைட்டிங் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கரெக்டான பாத்திரம் போயிட்டுருக்கீங்க, கரெக்டான பயம் தான், இந்த பயம் கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூவில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே, கம்மிங் டு ட்ராக், எனக்கு அடுத்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஏது ஒன்றுமே ஐடியா கிடையாது. ஐடியா கிடையாதுங்கிறத விட பயம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து நிறைய பேர்ட்ட கேட்டப்போ, சென்னையில் வந்து எல்லா அகாடமிலையுமே இன்டர்வியூக்கு வந்து ஃப்ரீ கைடன்ஸ், நிறைய மாக் இன்டர்வியூ வைப்பாங்க. மாக் இன்டர்வியூனா அங்கே டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற மாதிரியே இங்கே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நான் நிறைய பேர்ட்ட ஐடியா கேட்டப்போ, நீ சென்னை போயிரு, சென்னை போயிட்டு நிறைய மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, அப்போ தான் உன்னால் வந்து பேச முடியும், அப்போ தான் அந்த ஒரு பயம் போகும் அப்படின்னு. நமக்கு சென்னைனாலும் செட் ஆகாது, மாக் இன்டர்வியூனா சுத்தமாக செட் ஆகாது. மாக் இன்டர்வியூனா இன்டர்வியூ மாதிரி ஒரு பயம் இல்லை. ஸோ அப்படி யோசிச்சுருக்கேன், சென்னை போகணுமா, மறுபடியும் அங்கே போய் செட் ஆகுறதே கஷ்டம், தென் அடுத்து இன்டர்வியூக்கு என்ன பண்ணுவோம், மாக் இன்டர்வியூ நினச்சா மெயின் இன்டர்வியூ விட மாக் இன்டர்வியூ நினச்சா பயமாக இருந்தது. ஸோ பலவித பயங்கள். ஸோ தென் யோசித்தேன்,
ஓகே, திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸ் அகாடமி இருந்து ஓகே அங்கே வந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து போக ஆரம்பித்தோம். ட்ரெயினில் தான் போனேன். அங்கே ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ கைடன்ஸ் தான் கொடுத்தாங்க, சூப்பர்பாக கொடுத்தாங்க. அதாவது நம்ம உள்ளே போகிறதுல இருந்து வெளியே வர்றது வரை என்னெல்லாம் பண்ணணும் அப்படி நிறைய இருக்குது. அதாவது உள்ளே போய் உட்கார்றது, அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஆகட்டும், அவங்க சொன்ன பிறகு தான் உட்காரணும், நிறைய இருக்குது. ஓகே, எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி இருந்து தென் மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாம் ஓகே, இப்படி தான் படிக்கணும் எல்லாம் தெரிஞ்சாச்சு. அடுத்தது அங்கேயும் மாக் இன்டர்வியூவா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவ வந்து என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணுவா, அதெல்லாம் பயப்படாத சூர்யா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு. மாக் இன்டர்வியூ போய் இருக்கும்போது இந்த மாதிரி தான் கையெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசுறீங்க கேட்டாங்க. நீங்க பரதநாட்டியம் டான்சரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, கையெல்லாம் ஆட்டமா அப்படி அப்படி ஸ்டெடியா இருந்து பேசுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு மாக் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததே ஏதோ பெரிய சாதனை மாதிரி இருந்து. ஸோ அங்கே எவ்வளோ மாக் இன்டர்வியூனாலும் அட்டன் பண்ணலாம். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அடுத்த நாளுக்கும் மாக் இன்டர்வியூக்கு கூப்பிட்டா, நான் வந்து இல்லை எனக்கு இன்னைக்கு ஃபீவராக இருக்குது நான் வரல அப்படின்னு ஈவன் நினச்சி பாருங்க. எனக்கு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணதே அவ்வளோ பயமாக இருந்தது, ரொம்ப ஃபியராக இருந்து. சரி, ஒரு மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்பறம் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஓகே, இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் கொஸ்டின், எந்த மாதிரி உள்ளே போகணும், எந்த மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் எல்லாம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண குரூப் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படி அவங்கள்ட்ட எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணேன். ஸோ மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணேன், தென் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். கண்ணாடியை பார்த்து நானே பேசுவேன், நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து கன்னியாகுமரி பற்றி நிறைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் அப்படி என்னெல்லாம் ஓரளவு அந்த ட்ரெண்ட் உண்டோ அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லி வந்து நாங்களே பேசிகிட்டே இருப்போம். நான் அவள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பேன், அவள் திருப்பி எனக்கு கொஸ்டின் கேட்பா. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தே தரும். பட் எல்லாரும் சொன்னாங்க மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் அந்த ஒரு ஒரிஜினல் ஃபியர் தெரியும். எனக்கும் ஆசை தான், ஆனால் இந்த பயம் விடலே, நான் இல்லை வேண்டாம், அன்னைக்குள்ள டே ஃபேஸ் பண்ணிக்கலாம், அந்த மாக் இன்டர்வியூக்கும் பயந்து அண்ணுக்கும் பயப்படணுமா, ஒரேடியே அந்த டே பயப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கிளம்பி போயாச்சு. கிளம்பி போகிற முந்தைய நாள் கன்னியாகுமரிலேருந்து சென்னை 12 hours, அந்த 12 hours எப்படி இருக்கும் நாங்கள், ஐயோ கடவுளே இந்த இன்டர்வியூ முடிஞ்சு இன்னொரு நாள் வரதானே செய்யும், எப்போடா அது வரும்னு பயந்து பயந்து போயாச்சு. போயிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூ, எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு, ஐயோ கை காலெலாம் டைப்ரைட்டிங் அடிச்சுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, புறப்பட்டாச்சு, புறப்பட்டு அங்கே போயாச்சு. அங்கே போனோன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அங்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், அதை வெயிட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு இப்போவே ஹார்ட் பீட் டக் டக்குன்னு அடிக்கும் அந்த மாதிரி இருந்து. தென் எப்படின்னா உள்ளே ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்மளை வெளியே உட்கார வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த வெளியே வெயிட் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்குது தெரியுமா, இந்த அஞ்சான் படம் மேலே மாதிரி நீ நிதானமாக இல்லை உன் கால் தரையில் படலங்கிற எக்ஸாக்ட் கண்டிஷனில் தான் நானும் இருந்தேன். தென் என்னையும் கூப்பிட்டாச்சு, என்னோட அந்த டேர்ன் வந்தாச்சு, நான் உள்ளே போகிற டைமும் வந்தாச்சு, உள்ளே போயாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போனோன்னா ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேருமே உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் என்னோட நேம்லாம் கேட்டாங்க. ஒன்ஸ் அதில் போய் உட்காந்து ஒரு கொஸ்டின் என்னை பற்றி கேட்டு தென் என்னோட டிஸ்ட்ரிக்ட் பற்றியும் கேட்டு பேச ஆரம்பித்த உடனே ஐ கெட் கம்ஃபர்ட். சீரியஸாக சொல்கிறேன், அந்த மொமெண்ட் வரை எனக்கு ஒரு பயம் இருந்து, பட் உள்ளே போய் உட்கார்ந்த பிறகு கம்ஃபர்ட், உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டு. ஓகே, எல்லாம் முடிச்சு வெளியே வந்த பிறகு அப்பாடா நான் முடிச்சுட்டேன்னு இருந்தேன். ஆனாலும் ஒரு திட்டவோ அப்படி எதுவுமே இதெல்லாம் இருக்காது. ஸோ இன்டர்வியூ வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், நம்மளை பற்றி கேட்பாங்க, தென் நம்ம படித்த டிகிரி ரிலேட்டடா, அண்ட் நம்ம குரூப் டூவில் என்னெல்லாம் போஸ்ட் ரிலேட்டடா, நம்ம படித்த சிலபஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத, இது ரொம்ப ஜெனரலைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இன்னொருத்தங்களுக்கு ரிப்பீட்டே ஆகுது, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது ரிலேட்டடாக கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்பாங்க, தென் அப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாட்டு நடப்புகள்லாம் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கரண்ட் பேப்பர் ரீட் பண்ண சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையாக அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுன்னு பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்பாங்களா, அப்படி கிடையாது. நம்ம எங்கேயாவது ஏதாவது ரீட் பண்ணுவோம்ல அந்த டைம் நமக்கு அது பேசுகிற ஹெல்ப் பண்ணும். தென் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான், இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசுறீங்கன்னா ஓகே ஃபைன், பட் அவங்க தமிழில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தே ஆர் வெரி டவுன் டு அர்த் பீப்புள், ரொம்ப வந்து அந்த மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ண எதுவுமே இல்லை. நமக்கு தெரியும்னா தெரியும், தெரியலன்னா தெரியல. ஓகே, எவ்வளோதான் அதை விட்டுட்டு அவங்க வேற உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதோ நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றுமே இருக்காது. பட் நான் என்ன நினச்சேன்னா நம்ம TNPSC வந்து 3 வருஷம்
கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரும். அப்பம் பார்க்காததா எவ்வளவோ மனுஷங்களை தாண்டி தான் வரும். அதை விட இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டுப்பா அப்படின்னு தான் இருக்கும். அதை விட இவங்கெல்லாம் வந்து இவங்களே தாண்டி வந்துட்டோம். ஸோ இவங்க வந்து நம்மளை வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ண போகிறதோ எதுவுமே இல்லை. கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் இன்டர்வியூ நினச்சி பயப்படாதீங்க. ஸோ இன்டர்வியூக்கு ஃபைனலாக எனக்கு வந்து 30 marks ஃபுல் ஸ்லாட் கிடச்சி, அதாவது ஸ்லாட் வந்து மாறும், ஃபுல் மார்க் வந்து 40, பட் 30 தான் ஹையஸ்ட் மார்க், அதை தாண்டி போட மாட்டாங்க. தென் 27, 24, 18. ஸோ மினிமம் மார்க் 18. நீங்கள் போய் உட்கார்ந்தாலே உங்களுக்கு 18 marks கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறதை பொறுத்து 18, 21, 24 மாறும். குரூப் ஒன்க்கு வேற ஸ்லாட். நான் இப்போ குரூப் 2 இன்டர்வியூ பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்வியூ நினச்சி பயந்து பயப்படலாம், பட் அதுக்கு இன்டர்வியூக்குன்னு பயந்து இந்த போஸ்ட் எடுக்காமல் இருக்காதிங்க. எஸ் நம்ம ஏதாவது ஓவர் கம் பண்ணலாம். அந்த லைஃப்பில் வந்து ஒரு 30 minutes தானே, அதை பேசிட்டு வந்த பிறகு வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறது ஓகே, நம்ம அந்த இன்டர்வியூவே தாண்டி வந்துட்டோம். ஸோ அது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்கும். எல்லாராலையும் ஓவர் கம் பண்ண முடியும். நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸு நம்ம ஒரு ரெஸ்பெக்டாக பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை நினச்சி பயப்படாதீங்க ஒன்றுமே இல்லை. இப்போ அதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போவே எனக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் உள்ளவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி தெரிஞ்சு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னா நீங்கள் போவீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கும், ஒரு கோயில் ஃபேமஸாக இருக்கும், ஏதாவது அந்த ஏரியாலாம் போகும்போது அதை பற்றி இன்னும் இன் டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அண்டு டிகிரி ரிலேட்டடானா நம்ம முடிச்சு ரொம்ப சில பேர்லாம் நிறைய இயர்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. ஒரு பேசிக்ஸ் அந்த டைம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்செல்லாம் பெருசாக ஆகணும், நம்ம ஆன்சர் சொல்லாதனாலலாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. நம்மளோட பிஹேவியர், நம்ம ஆட்டிடியூட், நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அதெல்லாம் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இன்டர்வியூ நினச்சி பயப்படாதீங்க. தைரியமாக ப்ரிலிமினரி மெயின்ஸ் படிங்க. இன்டர்வியூக்குள்ளது அது அப்போ தானாகவே அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை அதில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ திஸ் இஸ் மை ஓவரால் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். பயப்படாதீங்க, என்னாலேயும் முடியும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் டெஃபினட்டாக முடியும். ஸோ இன்டர்வியூ போஸ்ட்னால இன்டர்வியூ அட்டன் பண்ண பயந்து குரூப் 2 குரூப் 1 படிக்காமல் இருக்காதிங்க. என்ன ரீசனே இல்லை குரூப் 1 குரூப் 2 படிக்காமல் இருக்க என்ன ரீசன்? எப்போவுமே எய்ம் ஃபார் ஹை. குரூப் 1க்கு படிச்சிட்டிங்கன்னா வர எல்லா எக்ஸாமும் ஈஸியாக எழுதலாமே, ஏன்னா சிலபஸ் எல்லாமே ஒன்று தான் தானே. ஸோ சேமாக தான் படிக்க போகிறீங்க. இப்போ குரூப் 1க்கு ஒரு சிலபஸ், குரூப் 2க்கோ குரூப் 4க்கு எல்லாம் ஒன்றும் தனி கிடையாது. எல்லாத்துக்குமே சேம் ப்ரிலிமினரி சிலபஸ் தானே. ஸோ சிலபஸாக காமனாக படிங்க. குரூப் 1 குரூப் 2லாம் பிரித்து பார்க்கணும். எந்த எக்ஸாம் வருதோ எழுதுங்க. ஆல்வேஸ் எய்ம் ஃபார் குரூப் 1. அது வந்து நான் சொல்வேன், எப்போவுமே குரூப் 4 போதும். அப்படி டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், ஓகேவா? படிங்க, கீப் ஸ்டடிங். என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தாலும் இந்த மாதிரி லாக்டவுன் டைம்லாம் வராது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டைம் இருக்காது, ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ஸோ இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. எக்ஸாம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி ஜாலியாலாம் இருக்காதிங்க. இப்போ நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வைங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பயங்கர ஸ்பீடப்பாக படிக்கிறோம். இங்கே ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் இயர் போஸ்டிங்கில் இருக்கிறீங்க. போஸ்டிங்கில் இருந்து ஒவ்வொருத்தரும் மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் இல்லை சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறீங்க, நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வேணும். நம்ம டெய்லி சக்ஸஸ் ஸ்டோரி போஸ்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து கிளியர் பண்ணுறீங்க. நிறைய பேர் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. உண்மையாக சொல்கிறேன், என்னை விட பயங்கர இதில் இருக்கீங்க. இதே ஃபோர்ஸை விட்டாமல் என்ன சிச்சுவேஷன், என்ன ஹார்ட்ஷிப்ஸ், என்ன வந்தாலும் அந்த ஒரு வேலையை மட்டும் மனசில் வைங்க. வேறு என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபோக்கஸை மாறாமல் படிச்சுட்டே இருங்க. ஜஸ்ட் கொஞ்ச நாள், ஒரு 6 months கஷ்டப்படணுமா, அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ டிவியேட் ஆகாமல் படிச்சுட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட், கீப் ஸ்டடிங். தேங்க்யூ.